கிராண்ட் ஒன் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கும் உங்களுக்கும் வணக்கம். சரி சார், இந்தியா கூட்டணி அப்படின்றது ரொம்ப நாளாக ஒரு வலுவான கூட்டணியாக மாறிடுச்சு அப்படின்றது பேசிகிட்டு இருக்கும். தேர்தல் பிரச்சாரங்கள் துவங்கின காலகட்டமும் சரி, தேர்தல் பிரச்சாரங்கள் முடிந்த காலகட்டங்களும் சரி, இந்தியா கூட்டணியோட ஒரு கூட்டம் எதுவும் பெருசாக நடக்கலை. அதை அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பிரச்சாரங்கள் செய்தாங்க, அதை நம்ம பார்க்க முடிஞ்சது. அதில் ஐ திங்க் வந்து ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவ் மட்டும்தான் ஒன்று சேர்ந்து பிரச்சாரங்கள் செய்தாங்க. இப்போது நாளைக்கு மணிக்கு 1ஆம் தேதி வந்து இந்தியா கூட்டணி மீண்டும் கூடுகிறது. இந்த 5, 6, 7 கட்டம் தேர்தலை முடிந்த பிறகு இந்தியா கூட்டணி முதல் கூட்டமாக கூட்டுறது. இதில் ஏதாவது பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இன்னொன்று ஊடகமாக சொல்கிறாங்க, இதில் கார்கேவை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது சில ஊடகங்களில் வருது. ஒரு பக்கம் மமதாவையும் கார்னர் பண்ணுறாங்க, மமதாவும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல வந்து இந்த ஜூன் 1ஆம் தேதி இந்த கூட்டம் என்பது வந்து ஆல்ரெடி வந்து கெஜ்ரிவால் வந்து கலந்துக்கிறது டவுட்டு அப்படின்ற மாதிரி அவர் சைடு பேசிகிட்டு இருக்காரு. மம்தா பானர்ஜி நான் கலந்துக்கவே மாட்டேன்னு சொல்லுவேன். அவங்களுக்கு அன்றைக்கி ஓட்டு இருக்குல்ல, அவங்க ஓட்டு இருந்தாலும் சரி, அவங்க ஓட்டு போட்டுட்டு வரலாமே. இல்லை ஏதோ லைட்டியை குடிச்சு இல்லைனா கூட அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன? வெள்ள நிவாரணத்துக்கு ஏதோ போகிறதா சொல்கிறாங்க. இல்லை, அதாவது நான் என்ன சொல்லுன்னா, நீங்கள் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்றதை தாண்டி அது வந்து ஒரு விமர்சனமாக இருக்குது. பிஜேபிக்காரங்க அதை சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, எல்லாரும் வந்து அவங்களுக்கு உண்டான அந்த வெயிட்டேஜை காட்டுறதுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க. நான் பிஸியாக இருக்கேன், நான் வந்தால் வரேன் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி எண்ணோட்டம் இருக்குது மொதல் பார்வை. ரெண்டாவது அந்த கூட்டணியை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு வந்து நிதிஷ்குமார் அவர்கள் தான் அதுக்கு ஒரு முக்கிய தலைவராக காட்டப்பட்டார். அவர் வந்து அந்த முக்கிய தலைவராக காட்டப்பட்டாலும் அவருக்கு அந்த கன்வீனர் பதவி கொடுக்கல அப்படின்ற அந்த மனக்கசப்பில் இருந்தார். அது சரியாக யாரும் சரியாக கூப்பிட்டுக்கிட்டு பேசல, அப்புறம் போயிட்டாருன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஒரு வகையில் போனதே நல்லது, அது வந்து ஒரு சுமையாக தான் இருந்திருக்கும், அது வந்து ஒரு பலமாக இருந்திருக்காதுன்ற மாதிரி அந்த இந்திய கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் இன்றைக்கி பேசுகிறாங்க. இப்போ இந்திய கூட்டணியில் இருந்த பிரச்சனைகளெல்லாம் நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் வரும். அதுக்கப்புறம் திமுகவை பொறுத்தவரைலாம் பார்த்திங்கன்னா, இந்த சனாதன சர்ச்சையை பற்றி பேசி அவங்களுக்கு வட இந்தியாவில் குறிப்பாக மத்திய பிரதேசத்துலலாம் வந்து நாங்கள் தோத்ததுக்கே இதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற தலைவர்கள்லாம் பேசிட்டாங்க. அப்போ இந்த வாட்டி வந்து யாரையும் கூப்பிடல. இப்போது கெஜ்ரிவால் போய், கெஜ்ரிவால் ஒரு சின்ன மாநிலம், கெஜ்ரிவால் போய் எல்லா இடத்துலையும் பேசுகிறார். கடந்த காலத்தில் ஐயா நம்ம தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களே போய் மற்ற வெஸ்ட் பெங்கால் போய் பேசினார்னு நினைக்கிறேன். அப்போ இந்த வாட்டி அந்த மாதிரியெல்லாம் பண்ணலை. இப்போ என்னன்னா, நீங்கள் கூட்டணியில் இருங்க, நீங்கள் வந்து எதனா ஏடா கூடமாக பேசி வர ஓட்டும் வராமல் போயிட போகுதுன்ற மாதிரி அந்த புரிதலும் இருக்குது. அப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்திய கூட்டணிக்கு சின்ன சின்ன செட்பேக், சின்ன சின்ன பிரச்சனை. இது தான் வந்து அதிகப்படியாக பிஜேபிக்காரங்களும் இந்திய கூட்டணிக்கு எதிரானவர்கள் பேசுகிறாங்க. இப்போ இந்த கூட்டணி இந்த 1ஆம் தேதி அப்படின்னு வரும்போது என்னென்னா, தேர்தல் கடைசி கட்டத்தில் முடிகிற நிலைமைக்கு வந்தோம், அந்த கூட்டணியிலேருந்து ஒரே ஒருத்தர் தான் வெளியில் போயிருக்கு, வேறு யாரும் போகல. இன்னொன்று, இந்த கூட்டணியில் புதுசாக இனிமேல் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி பிஜேபி ஒரு சில பிரச்சாரங்களை பண்ணி வச்சுருக்குறாங்க. குறிப்பாக சொன்னோன்னா, ஜெகன் வந்து இன்றைக்கி கூட்டணியில் இல்லை, ஜெகன் வந்து வெளியில் இருக்கார். இப்போ சந்திரபாபு நாயுடு அவங்க கூட்டணின்ற முறையில் ஏற்றுக்கிட்டாங்க. நாளைக்கு வந்து மேபி ஜெகன்கிட்ட யாருனா போய் பேசினாங்கன்னா, இப்போ அவங்ககிட்ட இருக்கிற 10 சீட்டை கொடு வெளியிலேருந்து ஆதரவு, இல்லை நவீன் பட்நாயக்கிட்டே போயிட்டு இந்த மாதிரி மோடி அவர்களும் சரி மற்றவர்களும் சரி உங்களை பற்றி இந்தளவுக்குலாம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ நாள் இவங்க கூட கூட்டணியிலேருந்து சப்போர்ட் கொடுத்தது போது வெளியிலேருந்து கூட காங்கிரஸ் கட்சி கூட்டணி கொடுங்கன்னு கூட அந்த மாதிரி கணக்குகள், அரசியல் கணக்குகள் மாறுறதுக்கு உண்டான சூழல் இருக்குது. இந்திய கூட்டணியிலேருந்து கூட யாருனா பிஜேபிக்கு போகலாம், அதற்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. நம்ம அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது. அந்த பாயிண்ட் யார் சார், அது இந்திய கூட்டணியிலேருந்து வெளியில் போகலான்னா அது அதுக்கான வாய்ப்புகள் யாருக்கு அதிகமாக இருக்கும், மமதாக்கு இருக்குமா யாருக்கு இருக்கும்? யார் வேணால் இருக்கோங்க, இவங்கெல்லாம் அடிப்படையில் அரசியல்வாதிகள் தான், புரியுதுங்களா? இவர்கள்லாம் வந்து நான் வந்து இந்த கொள்கைக்காகவும் இந்த மக்களுக்காகவும் வந்து கடைசி முயற்சி, நம்ம வந்து அப்படிலாம் எடுத்துன்னு போக முடியாது. நம்ம வந்து நம்ம பார்க்குற அந்த பார்வையில் இவர்கள் எல்லாமே அரசியல்வாதிகள் தான். கடந்த காலத்தில் இவங்கெல்லாமே பிஜேபி திமுக உட்பட பிஜேபி கூட கூட்டணி வைத்தவர்கள் தான். இன்னமும் வந்து மம்தா பானர்ஜிக்கு காங்கிரஸ் கட்சியின் மீது ஒரு அதிருப்பு, ஒரு வெறுப்பு தன்மை இருக்க தான் செய்கிறது. காங்கிரஸ் கட்சியும் பழைய பண்ணையார் கட்சி தான். இன்றைக்கி பிஜேபி என்னெல்லாம் தப்பு பண்ணிகிட்டு இருக்கோ, இந்த தப்பை வந்து இதை விட அதிகமாக பண்ண ஒரு கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. இப்போ பழசையும் சேர்த்து தான் பார்க்கணும் ஒப்பீடு பண்ணும்போது. அப்படி பார்க்கும்போது இவர்கள் எல்லாமே வந்து இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரைடு மூலியமாகவோ, இன்கம் டேக்ஸ் மூலியமாகவோ, வருமான வரித்துறை சோதனைகள், அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கை, வழக்குகள் நிறைய நிலுவையில் இருக்கிறது, ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர்கள், இதனால் இவர்கள் எல்லாம் வந்து தானாக சேர்ந்த கூட்டம் மாதிரி இன்றைக்கி ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். பட் இதை தாண்டி என்ன பார்க்கணுன்னா,
இவர்களை விட மோசமாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியோட அரசியல் தன்மை. அந்த கட்சியில் இருக்கிறவங்க யாருமே குற்றவாளியாக தண்டனை வாங்கலை. இப்போது அந்த கட்சியில் இருக்கிறவங்க யார் மீதும் வந்து வழக்குகள் புதிதாக பதியப்படவில்லை. அவர்கள் மீது புதுசான கைது நடவடிக்கை எதுவுமே நடக்கலை. 25 பேர் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் இல்லை ஊழல் இல்லை குற்றப்பின்னணி இருக்கிறவங்க போய் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தவனா பிரச்சனையே இல்லாமல் இருக்கிறாங்களே, அதில் 23 பேர் எப்படி அது சாத்தியம்? அப்போ இதை விட மோசமான ஒரு தன்மையில் பிஜேபி இருக்குது. இப்போ மக்களை பொறுத்தவரையில் என்ன பார்ப்பாங்கன்னா எது மோசம் அப்படின்றத பார்த்துட்டு பண்ண போகிறாங்க. இப்போ June 1 பொறுத்தவரையில் என்ன இருக்கும்னா ஒரு ப்ரிலிமினரி டாக் நடக்கும். நம்ம வந்து ஒரு வேளை வந்து 200 சீட்டு இல்லை 220 சீட்டு வரும் இந்தியா கூட்டம், அப்போ என்ன பண்ணணும்? இல்லை நம்ம ஒரு 300 வரோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்மளில் யாருனா ஒருத்தர் பெரிய கட்சியாக வராங்க அவங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா அப்போ அந்த கட்சியில் பிரதமர் வேட்பாளர் வரணுமா? காங்கிரஸில் நீங்கள் அதிகமாக வந்தீங்கன்னா நீங்கள் யாரை முன்னிறுத்துவீங்க? வேறு துறை எது எது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக் டாக் இருக்கும். அதை விட வந்து பிஜேபி எதனா தப்பு பண்ணுச்சு, அவங்களுக்கு எண்ணிக்கை வராமலே திரௌபதி முர்முவை வச்சு அவங்க கூப்பிடுறாங்க, நீங்கள் தான் பெருங்கட்சி, நீங்கள் வாங்க ஆட்சி அமைங்க கூப்பிட்டா, அப்போ அதை சட்ட ரீதியாக நம்ம எப்படி இது பண்ணணும், வழக்கறிஞர்கள் யார் யாரெல்லாம் நம்ம தயார் நிலையில் வைத்திருக்கணும், உச்சநீதிமன்றம் போகணும், இல்லை ஏதோ வந்து ஒரு கோரிக்கை மனு வைக்கணும், தேர்தல் ஆணையத்துக்கு போய் மனு கொடுக்கணும், அதை தேர்தல் ஆணையத்துக்கு மனு கொடுக்கணும்னா சரியாயிடும்னு இல்லை, அது ஒரு ப்ரொசீஜர். தேர்தல் ஆணையத்துக்கு மனு கொடுத்து தான் நீங்கள் உச்சநீதிமன்ற கதவு தட்ட முடியும். அந்த மாதிரி திட்டம், அந்த மாதிரி விஷயங்கள், சட்ட ரீதியான நுணுக்கங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து 1ஆம் தேதி அதை தான் அதிகமாக பேசுவாங்க. ஓகே, அதாவது இது வந்து அந்த வாக்கு என்ற அன்னைக்கு நமக்கு நெருக்கடி எதுவும் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு கூட்டம். ஆமாம், எப்படி ஒத்துமையாக இருக்கிறது? இப்போ ஒரு ஸ்டேட்டில் பிரச்சனை நடக்குது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லியில் வந்து க்ளோஸாக போகுது, ஏதோ ஒரு ஒரு மிஷினை எடுத்து எண்ணாமல் வச்சுருந்தாங்க இல்லை பிரச்சனையாக்கி வைக்கிறாங்க, அப்போது மற்ற இந்திய கூட்டணி தலைவர்கள் எவ்வாறு ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு அதெல்லாமும் பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு 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 நம்ம இந்த கூட்டணியை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஒருவேளை யாருன்னா இந்த கூட்டணியில் மனசு கசப்பு இருந்தால் அதை சரி செஞ்சதுக்கும் அது ஒரு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி வெளியில் போகிற மாதிரி இருந்தால் கூட அதுக்கும் வந்து ஒரு சில உத்தரவாதம்லாம் கொடுத்து அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். 1ஆம் தேதி அது ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங். அமைச்சரவைகள் பற்றி பேசப்படுமா சார்? அமைச்சரை பற்றி லைட்டாக பேசுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கவங்களே வந்து ஒரு நாங்கள் கண்டிப்பாக கேரண்டியாக வரோம் உத்தரவாதமாக வரோன்றத வந்து ராகுல் காந்தி அவர்களோ பிரியங்கா காந்தி அவர்களோ தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தில் இருக்கிற ஒரு சில மூத்த நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சிக்காரர்களே அதை வந்து 10ஆம் பொதுவாக தான் பேசுகிறாங்க. குறைந்தபட்சம் யோகேந்திர யாதவ் போன்றவர்கள்லாம் வந்துட்டு சொல்கிற மாதிரி கூட ஒரு விமர்சனம் ஒரு டைட்டாக சொல்லணும் இல்லை, இல்லை மோடி 4ஆம் தேதி வீட்டுக்கு போகிறாரு, நாங்கள் தான் வரப்போகிறோம், ராகுல் காந்தி தான் வரப்போகிறோம், அந்த மாதிரி வார்த்தை நிறைய காங்கிரஸ் தலைவர்கள்கிட்டருந்தே வரலையே, ஏன் வரல, என்ன பிரச்சனை? மக்களோட மனநிலை உங்களுக்கு தெரியலையா, இல்லை பல்ஸு தெரியலையா, இல்லை போய் பிரச்சாரம் சரியாக பண்ணலையா, இல்லை பாரதிய ஜனதா கட்சி பண்ண தவறுகள் எல்லாம் நீங்கள் எடுத்து முன்வைக்கலையா, அந்த கேள்விகள்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் பதில் இல்லையா? அவங்களே சொல்கிறாங்களே, பாரதிய ஜனதா கட்சியிலே சொல்கிறாங்களே காங்கிரஸ் கட்சி எங்கே சொல்லிச்சு அப்படின்றாங்க. இவங்க தான் 400, 300, 350 தனியாக வருவோம் சேர்ந்து வருவோம் தள்ளி வருவோம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க காங்கிரஸ் இது வரைக்கும் சொல்லலை. அந்த மாதிரி ஒரு ராகுல் காந்தி அவர் பிரச்சாரத்தில் சொல்கிறார் 4ஆம் தேதியோடு முடிஞ்சிடும், குட் பை, குட் பை அப்படிலாம் சொல்கிறார். அது ஒரு கட்சியாக ஒரு 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 எண்ணோட்டமாக ஒரு கூர்மையாக மொத்தமாக சேர்ந்து ஒரு ஒரு பிரச்சாரமாக அதை எங்கே நீங்கள் வச்சிங்க, முன் வைக்கலையா? அதை ஓகே சரிங்க சார். இப்போது இந்த கூட்டத்தில் இந்த சமூக ஊடகங்கள் மற்றும் ஊடகங்கள்லேயே சில ஊடகங்கள்லேயே வந்தது பிரதமராக ஆகிறார், முதல்வர் மிஸ் ஆன பதவி பிரதமர் ஆகிறார் அப்படின்ட்டு கார்கே அவர்களை காட்டுறாங்க. அப்போது அந்த கார்கேவை முன்னிறுத்தினா கூட்டணி கட்சிகளை ஏற்றுக்கும் அப்படின்ற இடத்துக்கு அது தள்ளப்படுமா? ஏன்னா கார்கேன்ற ஒரு மூத்த அரசியல் தலைவர், எல்லாரோலையும் மதிக்கப்பட்டவர். இன்னொரு விஷயம், அவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிறதால இதுக்கு எதிராக யாரும் கவுண்டர் வைக்க முடியாது அப்படின்றதால காங்கிரஸ் மூவ் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓட்டுன்னு போட்டால் ராகுல் காந்தியை வச்சு தான் மையமாக போடுவாங்க நிறைய இளைஞர்கள். கார்கேக்குலாம் வந்து அவ்வளோ செல்வாக்குலாம் அவருக்கு கிடையாது. மோடி அவர்களோட ஒப்பிடும்போது ராகுல் காந்திக்கு ஓரளவுக்கு கரிஷ்மா, ஓரளவுக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கு. ராகுல் காந்தியோட நீங்கள் வந்து கார்கே அவர்களை கம்பேர் பண்ணும்போது அதிலிருந்து கொஞ்சம் குறைவு. அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி நீங்கள் அப்படி ஒரு பிரதமர் ஆகிற மாதிரி இருக்கும்போது ராகுல் காந்தி தானே முன்னிறுத்தணும், எதுக்கு நீங்கள் வந்து கார்கேவெல்லாம் இது பண்ணுறீங்க? உங்களோட ஒரு ஒரு எழுச்சி முகமாக ஒரு இளைஞர்களோட நம்பிக்கையாக வந்து நீங்கள் ராகுல் காந்தி தானே ப்ரொஜெக்ட் பண்ணீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் அந்த மாதிரி இந்த மாதிரி பேச்சு வர்றதா காங்கிரஸ் கட்சியோட பெரிய பின்னடைவு. இதுவே பின்னடைவு. ஆமாம், ஏங்க அவர் காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கே அவர்கள் அந்த பதவியை கொடுத்துட்டீங்க, ராகுல் காந்தி வேணான்னாரு, நீங்கள் அப்போ என்ன பார்ட் டைம் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு ராகுல் காந்தியை வச்சுருக்கிறீங்களா? நிறைய பேர் இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறான்ல, ஐ ஓட்டட் ஃபார் நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ராகுல் காந்தி, அப்போ அந்த இளைஞனுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? ஓட்டு போட்டவனுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? மக்களை வந்து ஒரு அங்கமாக பார்க்கணும், மக்களோட எண்ணோட்டம் என்ன மக்கள்கிட்டையும் கேட்கணும். எப்போ பார்த்தாலும் 10 ஜன்பத் ரோட்டில் உக்காந்துங்கன்னு சோனியா காந்தி அவங்க நினைக்கிறது இவங்க தான் காங்கிரஸ் கட்சி தலைவர், இவர் தான் பிரதமர் வேட்பாளர், என்னது
அவர் உங்கள் மகனாக இருக்கலாம், அது வேறு விஷயம். பட் மக்கள் அவரை எப்படி பார்க்குறாருன்னு பார்க்கணும். அவர் சொல்கிறாருல, என் குடும்பத்துலேருந்து ரத்தம் சிந்திச்சிருக்கிறேன்றாரு. அந்த காஷ்மீரில் போயிட்டு அந்த இராணுவ இதில் வந்து பணியில் வந்து பேசுகிறார், அதெல்லாம் இமோஷ்னலான ஸ்பீச்சு. ஆர்மியில் இருக்கிறவங்க நிறைய பேர் அக்னி வீரர்கள்லாம் வந்து ராகுல் காந்தி பிரதமராக வரணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது மாதிரி செய்திகளையும் கசிய விடுறீங்க, நல்லது கிடையாது. எங்கன்னா பிஜேபியில் மோடி ஒரு வருஷம் இருந்துருவார், 75 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட், அமித்ஷா தான் அப்படின்னு பிஜேபிக்காரங்க இருந்தால் பேசுகிறாங்களா? கெஜ்ரிவால் கிளப்பி விட்டார், குட்டையை கிளப்பி விட்டார். ஓகே ஓகே, பிஜேபிக்காரங்க அது மாதிரி பேசுகிறாங்களா? இதெல்லாம் சைன் ஆஃப் வீக்னஸ். ஒரு ஆள் பிரதமர் வேட்பாளர், ஃபஸ்ட்டு நீங்கள் பிரதமர் வேட்பாளர் சொல்லாததே தப்பு, உங்களுக்கே உங்கள் மேலே தைரியம் இல்லை. வந்துட்டார், அமேதியில் நிற்க வைக்கிறீங்க, அப்புறம் தோற்று போயிட்டார், அப்புறம் இப்போ ராபேரியில் நிற்கிறாரு, வயநாட்டில் நின்ட்டார். முழுசாக அரசியலுக்கு வந்தாச்சு, அப்புறம் எதுக்கு முக்காடு? சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள், ராகுல் காந்தி தான் பிரதமர், அவர் தான் வருவார், அவர் தான் உட்காரான்னு தீர்க்கமாக சொல்லுங்கள். எதுக்கு இவர் பேரை விட்றீங்க, அவர் பேரை விட்றீங்க? தமிழகத்தில் இருக்கிற ஒருத்தர் முக்கிய பதவி கிடைக்கும், எதுக்கு இதெல்லாம் கொளுத்தி போட்டுட்ருக்கிறீங்க? ரூமரில் இதெல்லாம் ரூமரோ இல்லை உண்மையோ, இது மாதிரி செய்திகள் காங்கிரஸ் கட்சிக்கு நல்லதே கிடையாது. ஓகே, ஒரு ஸ்ட்ராங் வெளியில் சொல்லக்கூடாது. எதுக்கு ராகுல் காந்திக்குன்னா வயசு கம்மியாக இருக்கா, இல்லை அவர் அது விரும்பலைன்னா அப்போ அதை முன்னாடியே சொல்லணும். இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் நாங்கள் கார்கே வந்து திருப்பி போடுவீங்கன்னா, நான் சொல்கிறேன், 5 வருஷம் கழிச்சு காங்கிரஸ் ஆச்சு, திருப்பி 10 வருஷம் பிஜேபி ஆகணும். ஓகே ஓகே, நீங்கள் 5-5 வருஷம் ஆளுவீங்க, அவங்க 10-10 வருஷமாக ஆண்டுட்டு போவாங்க. இவ்வளோ போராட்டம் பண்ணணும், இங்கேருந்து 2 சீட்டு கிடைக்காதா, அங்கே 10 சீட்டு கிடைக்காதா, அங்கே ஒரு ஒப்பற்ற மக்கள் தலைவனை ஒரு ஒருத்தரை வந்து மக்கள் ஏற்றுக்கிறாங்க. இல்லை ஒருவேளை இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஜெயிக்குது, அதிக ஓட்டு வாங்கினா அதுக்கு காரணம் ராகுல் காந்தி. அப்போ அந்த தலைமை பொறுப்பு ராகுல் காந்திக்கு தான் போனோம். இந்த கார்கேவா இருக்குமா, அவருக்கு என்ன குறை, அவர் தானே காங்கிரஸ் கட்சி, அந்த அந்த வாதமோ அந்த அந்த செய்திகளே அது வந்து மக்களுக்கு வந்து அது ஒரு ஒரு நற்செய்தியாக இருக்காது என்பது என்னுடைய புரியுது. இது என்னுடைய தாழ்மையான, இல்லை சார், இதுக்குள்ளே கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஒரு வேளை கார்கே ஆகிட்டார்னா இந்திய வரலாற்றிலேயே முதல் பட்டியலின பிரதமர் ஆவார். அது வேண்டான்றீங்களா? டோக்கனிசம், டோக்கனிசம். அப்போ பிரதமர் வேட்பாளர் சொல்லி ஆகணும், அந்த தைரியம் அந்த நெஞ்சுறுதி இருக்குன்னா உங்களால் அது சாத்தியம், அது முடியும்னா நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு இந்த முத கட்ட தேர்தல் வந்து பாருங்க, அப்போ சொல்லியிருக்கணும் கார்கே தான் பிரதமர் வேட்பாளர்னு. அதுதான் உண்மையாக பட்டியலின மக்களுக்கு செய்கிற இதுவாகட்டும். டோக்கனிசம் பண்ண முடியாது. திரௌபதி முர்முவை கொடுத்தீங்க ஆதி குடியிலிருந்து, வனத்துக்கு சொந்தக்காரங்க எல்லாம் ரைட்டு, அவங்க பண்ணுறதெல்லாம் கரெக்டாக. நிறைய நேரத்தில் நாட்டில் தப்பு நடக்கும்போது வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. பெண்மணி மணிப்பூர் விஷயத்தை பற்றி ஒரு வாரத்தை பேசலை, அப்படி என்ன ஜனாதிபதி பதவி அது? இப்போ சொந்த நாட்டில் குழந்தைகளோ பெண்களோ மானக படுத்தும்போது ஒரு தாயாகவோ ஒரு தங்கையாகவோ ஒரு அக்காவோ உங்களுக்கு மனசு, ஒரு வாரத்தை பேசலையே. இதே வந்து இவர் பிரணாப் முகர்ஜி கூட இருந்தார், அவருமே ஒரு சிலத்தில் காங்கிரஸ் கட்சி விமர்சனம் பண்ணியிருக்கார், பிரதமராக ஜனாதிபதியாக இருந்தும் கூட பண்ணலையே. அம்மையார் கோவிந்த் இருந்தார், மொத பட்டியலின மக்கள் தான், கோயிலுக்கு போயிட்டு வந்து தீட்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டு கோயிலை கழுவுனானே, எங்கே போனீங்க நீங்கள்? அங்கே முகத்தை தூக்கி எங்கே வச்சுருந்தீங்க? நீங்கள் பட்டியலினமாக இருங்க, பணக்கார இனமாக இருங்க, மேல் சாதியாக இருங்க, கீழ் சாதியாக இருங்க, அடிப்படையில் மனிதாபிமானம்னு ஒன்று அங்கே சாகும் போது வேடிக்கை பார்க்கறது என்ன மனுஷனி? இந்த கேள்வியெல்லாம் வருதுல்ல, திருப்பி மறுபடியும் அதே ட்ராமா பண்ணுறேன்றீங்க. காங்கிரஸ் பாஜக பண்ணதையும் காங்கிரஸ் பண்ணுவானன்றீங்க. இந்த பாருங்க, டோக்கனிசம்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் கார்கேவை துணை பிரதமர் ஆக்குங்க, இல்லை அமித்ஷாவுக்கு கொடுத்த அந்த பதவி கொடுங்க, அவரை இது பண்ணுங்க, பிரியங்கா இவரை வந்து ஒரு சிஎம்மாக ரெடி பண்ணுங்க. இவர் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர், அதனால் கொடுத்தோம். இவர் இந்த சமுதாயம் இங்கே நிறைய இருக்குது, அதனால் கொடுத்தோம். சிறுபான்மையினர் இங்கே நின்னா சிறுபான்மையினர்லாம் ஓட்டு போடுவாங்க, அதனால் இவர் ஜெயிப்பார். என்ன இது, இதெல்லாம் யார் பண்ணுறதுன்னா வீக்காக இருக்கவங்க பண்ணுற வேலை. ஓகே ஓகே, யானை மாதிரி சொல்லிட்டு தோரணையாக போனோம்ல, அதெல்லாம் அரசியல் அழகு. அதெல்லாம் பின்னாடி பின்னாடி அப்புறம் காது காது வச்ச மாதிரி சொல்கிறது. இது வந்து சி இவங்க சொல்லாத காரணத்தினால் என்னோட புரிதல் நான் சொல்கிறேன். நான் வந்து இந்த சமூக வலைத்தளம் பார்க்குறேன், மற்ற பத்திரிகை செய்திகள் பார்க்குறேன், என்னோடய நண்பர்கள் போகிற இடத்துலலாம் கேட்கும்போது இந்த கூட்டம் வர்றதெல்லாம் ராகுல் காந்தியை பார்க்குறதுக்கு வருது கூட்டம். ஆமாம், கார்கேக்கெல்லாம் வரல கூட்டம். மீறி நீங்கள் வந்து பிரதமர் வேட்பாளராக நீங்கள் ராகுல் காந்திலாம் வேறு யாருனா போடுறீங்க அப்படின்னா, பிரியங்கா காந்தியை போட்டாலும் தப்பு தான் அது. ஏன்னா பிரியங்கா காந்தி இப்போ தான் 1.5 வருஷமாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. அன்றைக்கி அமைதியில் தோத்தப்போ அசிங்கப்பட்டது அவமானப்படுத்தது ராகுல் காந்தி, பப்பு பப்புன்னு சொல்லி எல்லாத்தையும் கிண்டல் பண்ணி அவரை வந்து அவர் ஆளுமை இல்லை அவர் தலைவர் இல்லைன்னு சொன்ன அந்த பிரச்சனை அந்த பாதிப்பெல்லாம் அடைஞ்சது ராகுல் காந்தி. நாளைக்கு காங்கிரஸ் கட்சி நிறைய ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்குது இல்லை வருதுன்னு போது அன்றைக்கி அந்த பிரதமர் பதவி ராகுல் காந்தி கொடுக்கலாம், அது எப்படி நியாயம், அது எப்படி தர்மம்? யார் அசிங்கப்பட்டாங்க, யார் வேர்வை சிந்தினாங்க, யார் உழைச்சாங்களோ, யார் நல்லது கெட்டது பார்த்தாங்களோ அவங்களுக்கு தான் போகணும் அந்த பதவி. அதுதான் மக்கள்
நினைப்பாங்க. இது என்னோட புரிதல், இது தவறாக கூட இருக்கலாம். நான் நினைக்கிறது, நான் வந்து மக்கள் இவ்வாறு நினைக்கிறாங்க, நான் நினைக்கிற ஒரு பத்திரிகைக்காரன் தான், ஒரு சாமானியனா நான் நினைக்கிறேன். ஓகே சார், கட்டாயம் சார் பார்ப்போம். அது 1ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன மாதிரியான அறிவிப்புகள் வரப்போகுது, அமைச்சரவையிலலாம் யாரெல்லாம் இருக்க போகிறாங்கன்ற மாதிரி பேசுபொருள் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி சார், மிக தெளிவான பார்வை முன்வைத்தீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.